கடந்த இருபத்தி ஐந்து வருடகாலமாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வலிவடக்கு பிரதேசத்தில் கடந்த மூன்றாம் மாத இறுதி முதல் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்களை இன்று திங்கட்கிழமை மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார் அவருடன் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதி ராஜா எம் ஏ சுமந்திரன் விநாயகமூர்த்தி சரவணபவன் இபிடிபி பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட பிரதேசத்திலுள்ள உள்ள குரும்பசிட்டி தெல்லிப்பளை வீதியினை ராணுவத்தினர் மக்கள் பாவனைக்கு அனுமதிக்க விடாது தடுத்து வைத்துள்ளதனால் மக்கள் மாற்று வீதியினை சிரமத்தின் மத்தியில் பயன்படுத்துவதனால் தடுத்து வைத்துள்ள வீதியினை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் மீள்குடியேற்ற அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார் அதனை அடுத்து அவ்விடத்திற்கு யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் நந்தன உடவத்தவை மீள்குடியேற்ற அமைச்சர் அழைத்து வீதியினை மக்கள் பாவனைக்கு அனுமதிக்குமாறு கோரினார் அதற்கு ராணுவ தளபதி அது தொடர்பில் தனது உயரதிகாரிகளுடன் பேசி முடிவெடுப்பதாக கூறினார் அதேவேளை நகலேஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட பிரதேசத்தில் கடற்படை முகாம் ஒன்றிற்கு அருகில் உள்ள காணிகளில் மக்களை மீள்குடியேற கடற்படையினர் அனுமதிக்கவில்லை அவ்விடத்தினையும் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அது தொடர்பில் கடற்படையினருடன் கலந்துரையாடி அக்காணியில் மக்கள் மீள்குடியேற நடவடிக்கை எடுப்பதாக மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் உறுதியளித்தார்